அண்ணாமலையை போட்டு தள்ள உதயநிதி ஸ்டாலின் போட்ட ஸ்கெச். அன்று உதயகுமார், இன்று அண்ணாமலை. இந்த டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டாபிக் உள்ள போற முன்னாடி, ஒருவேளை சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். உதயகுமார் இந்த பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு சில ஆளுங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். திரு கருணாநிதி ஐயா வந்துட்டு டாக்டரேட் வாங்குற காலம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கருணாநிதி ஐயாவுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கப்படுது. அந்த டைமில் உதயகுமார் என்ற அந்த காலேஜ் லீடர் அந்த ஆள் என்ன சொல்கிறாப்புலன்னா, யோ டாக்டரேட் பட்டம்லாம் அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கும் கொடுத்துடலாமா, நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டரேட் பட்டம் கிடைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாங்கள் தியாகம் பண்ணி இந்த டாக்டரேட் பட்டம் வாங்குகிறோம், இந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னு இவருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவரோட கோபத்தை காட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணாப்புலன்னா, ஒரு கழுதைக்கு கழுத்தில் டாக்டரேட் என்ற ஒரு போர்டை மாட்டி விட்டு அந்த காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாக அந்த கழுதையை நடக்க விட்டாப்புல. இது பண்ண உடனே திரு கருணாநிதி அவர்களுக்கு வேற லெவலில் கோபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம், ஒரு சில நாட்கள் என்ன, ரெண்டு நாளுக்கு அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு கலவரம் மாதிரி உருவாக்கி இந்த உதயகுமார் என்ற பையனை இவங்களே ஆளை செட் பண்ணிட்டு, அதாவது இந்த கலவரம் யார் உருவாக்குனாங்களோ, யாரால் இந்த கலவரம் உருவாக்கப்பட்டுச்சோ அவங்க இந்த உதயகுமாரை கிட்னாப் பண்ணி ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் இந்த உதயகுமாரோட பணம் கிடைக்குது. அந்த பணத்தை பார்த்த அந்த அதிர்ச்சியில உதயகுமாரோட நண்பன், அவன் பைத்தியம் முடிச்சிடான் அவனுக்கு, ஒரு சில மாதங்கள்ல அவன் இறந்து போயிடுறான். உதயகுமாரின் அப்பா அவரை இந்த கும்பல் மிரட்டி இது என் பையனே கிடையாதுன்னு சொல்ல வச்சாப்ல. இப்போ இந்த அளவுக்கு ஒரு கேடு கட்ட ஒரு கும்பல், கண்டிப்பா இந்த கும்பல் யாரோட யார் சொல்லி இதை செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்று நான் நம்புறேன். இதுதான் யாரெல்லாம் இவங்களை எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் இவங்களை வந்து கருத்தை கருத்தால் இவங்களை வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்களை எல்லாம் போட்டு தள்ளுறது, அதிகார வர்க்கத்தை வைத்து மிரட்டி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவது. அப்படியே கட் பண்ணுங்க, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்ற பாதயாத்திரை, திமுகவிற்கு எதிரான ஊழலுக்கு எதிரான பாதயாத்திரை நடத்திட்டு இருக்காரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். தர்மபுரியில அங்க இருக்கிற ஒரு மேரி மாதா கோயிலில் போய் அங்க இருக்கிற அந்த மேரி மாதா சிலைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மாலை செலுத்த போறாரு. உடனே ஒரு கும்பல் திரு அண்ணாமலை அவர்களை உள்ள போக விடாம தடுக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னு யோசிக்கணும், ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதற்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் திமுக காரங்க வந்துட்டு கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூறுன்னு சொல்லிட்டு திரையுலகம் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க. ஆனால் அந்த விழா வந்து அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் வந்து கழி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க, காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து பேருந்து ஓட்டுநர்கள் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு சம்பவம் இருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் செந்தில் பாலாஜி அவருக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே திமுக அரசை கழுவி ஊத்துறாங்க, காரி துப்புறாங்க. இது மட்டும் இல்லை, ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம முக ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து இந்த கலைஞர் நூறு விழாவில் போயிட்டு எப்படி ராமோஜி ஃபிலிம் சிட்டி இருக்கோ அந்த மாதிரி பூனமணியில் நாம் ஒரு ஃபிலிம் சிட்டி கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் வந்து, யார் காசில் யார் கட்டுறது, இது வந்து மக்கள் பணம்,
உங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடையாது, எங்கள் அப்பா வீட்டு சொத்து, என் பையனோட அப்பா வீட்டு சொத்து, என் பொண்ணோட அப்பா வீட்டு சொத்து, எப்படா நீ கட்டலாம் அப்படின்னு மக்கள் வந்துட்டு கழுவி ஊத்துறாப்புல காரி துப்புறாப்புல திமுக காரங்களை. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. கண்டிப்பாக திமுகவிற்கு இப்போ ஏதோ ஒன்று பண்ணி டைவர்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாப்புல, திமுக செய்கிற தவறான விஷயங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாப்புல, அப்போ அண்ணாமலையும் எப்படியாவது போட்டு தள்ளணும். அதற்கு ஒரு ஸ்கெச், இது உதயநிதி ஸ்டாலின் உருவாக்கி இருக்கலாம், இல்லை ஏதாவது திமுக காரன் உருவாக்கலாம், யாரோ ஒருத்தங்க உருவாக்கி இருக்கலாம், இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மேரி மாதா சிலைக்கு மாலை போட போகிற டைமில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, மணிப்பூரில் எங்கள் சகோதரிகள்லாம் அவஸ்தப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள்கிட்ட தேவையில்லாமல் அங்கே ஒரு சண்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ அங்கே இருக்கிற அந்த மூஞ்சிங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த மூஞ்சிங்கிட்டலாம் போயிட்டு மணிப்பூர் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவன் பாட்டுக்கு சொல்லுவான், ஏ தர்மபுரி பக்கத்தில், அந்த செங்கல்பட்டு பக்கத்தில், இல்லை தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு, அதான மணிப்பூர் அப்படின்னு சொல்கிற கேஸுங்க தான் இதெல்லாம். இதுக்கெல்லாம் மணிப்பூர் எங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாம் வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு என்ன இலவு வேணாலும் செய்கிற ஒரு கூட்டம். அவனுங்க வந்துட்டு அண்ணாமலைக்கிட்ட மணிப்பூரை பற்றி பேசுகிறாப்புல, ஏண்டா டேய் வேங்கை வயலில் நடந்த இஷ்யூக்கு கேள்வி கேட்க துப்பு இல்லை நீங்கள், வேங்கை வயலில் அந்த டேங்கில் மலத்தை கலந்தவங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க துப்பு இல்லை, நீங்கள் வந்து மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை வந்து பர்ஃபெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டாப்ல, பர்ஃபெக்டாக சொல்கிறாப்ல, அண்ணா திமுக கார மாதிரி பேசாதீங்க அண்ணா, சத்தியமாக சொல்கிறேன், அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அண்ணா திமுக கார மாதிரி பேசாதீங்க, அது சொன்ன உடனே தான் அங்கே இருக்கிறவனுக்கு ஒரு ஜர்க்கு வந்துருச்சு, ஐயோ நம்ம மாட்டிக்க போகிறோமோனு சொல்லிட்டு அவன் ஒன்றும் பண்ணாமல் இருந்தான். ஒருவேளை அண்ணாமலை அவர்களும் விஜயகாந்த் மாதிரியோ இல்லை ஹெச் ராஜா மாதிரியோ அவர் வந்து டென்ஷன் ஆகியிருந்தார்னா கண்டிப்பாக அண்ணாமலையை போட்டு தள்ளியிருப்பாங்க. இப்போ நான் அது சொல்லும்போது நீங்கள் கேட்கலாம், ஏன்னா டேய் எப்படா நீ வந்து அங்கே இருக்கிற அந்த நபர்கள்லாம் வந்துட்டு அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க பொதுமக்கள், அவங்க திமுக காரன்னு எப்படி நீ சொல்லலாம்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவங்க பொதுமக்களும் கிடையாது. பொதுமக்கள் என்ற போர்வையில், கிறிஸ்துவன் என்ற போர்வையில் திமுகவின் காலை நக்கி பிழைக்கும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, காட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் திமுக காரன் எவனை சொன்னாலும் போட்டு தள்ளுற ஒரு கும்பல், அந்த கும்பலில் இருக்கும் நபர்கள் தான் இவனுங்க எல்லாம். என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா, இந்த பாருங்க, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் அங்கே நடந்த சம்பவத்தில் இருக்கிற அந்த ரெண்டு பேர், அதில் இருக்கிற ஒரு நபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு அந்த ஆள் வந்துட்டு கலைஞருக்கு பூ போடுறாப்புல, கலைஞரோட ஃபோட்டோவுக்கு பூ போடுறாப்புல. சரிப்பா, கலைஞரோட ஃபோட்டோவுக்கு பூ போடுறதுனா என்ன, அவர் வந்து கலைஞர் விசுவாசியாக இருப்பாப்புல, அதனால பூ போடுறாப்புலன்னு, ஓகே பூ போடுறாரு, ரைட்டு. அடுத்த ஃபோட்டோ பாருங்களேன், அவரும் உதயநிதி ஸ்டாலினும் ஒன்றாக நிற்கிறாப்புல, எப்படி அவரும் உதயநிதி ஸ்டாலினும், சரி இது கூட ஓகே மன்னிச்சிடலாம். இந்த ஃபோட்டோ பாருங்க, அவரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ஒன்றாக நிற்கிறாப்புல, இதுல வேற ஐ லவ் டிஎம்கே என்ற ஒரு ஒரு அவரோட சோசியல் மீடியால ஐ லவ் டிஎம்கே என்ற ஒரு வார்த்தையும் இருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ரெண்டு நாளைக்கு முன்னாடி கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஆள் வந்துட்டு அங்க பூ போட போனாப்புல, போனதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் கூடையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூடையும் போட்டோ எடுத்துக்கிட்டாப்ல, அந்த போட்டோ எடுத்த டைம்ல இவருக்கு ஒரு சில மணி சில பண பரிவர்த்தனைகளும் நடந்திருக்கலாம், இவங்க இவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த பாரு அண்ணாமலை ரொம்ப பண்ணிட்டு இருக்காப்புல, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவர் தர்மபுரிக்கு வர்றாப்புல, என்ன பண்ணணுமோ பண்ணிடு, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ எங்கள் கவர்மெண்ட் தான் நாங்கள் பார்த்துக்கிறோம்,
இதெல்லாம் நடந்திருக்கு நான் சொல்லலை, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சொல்றேன். ஏன்னா இந்த ஆதாரம் எல்லாம் நமக்கு அதுதான் ப்ரூவ் பண்ணுது, 100% இதான் ப்ரூவ் பண்ணுது. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணலைன்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்ல சொல்லுங்க. நான் ஓபன் சேலஞ்ச் விடுறேன், உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்ஸ் இருந்தா, தெம்பு இருந்தால், திமிருந்தால், உண்மையிலே அந்த மனுஷன் வந்து ஒரு நியாயமான ஒரு ஆளா இருந்தால் நாங்க அப்படி பண்ணலைங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. யார் இந்த நபர், எதற்காக உங்க கூட போட்டோ எடுத்தாப்ல, எதற்காக உங்க நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட போட்டோ எடுத்தாப்ல சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் இது திரு அண்ணாமலை அவர்களுக்கு போட்ட ஸ்கெச், எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் இது உண்மையு சொல்லல, எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே உதயகுமார் இஷ்யூ நம்ம பார்த்துருக்கோம், திமுக காரங்களுக்கு இது புதுசு கிடையாது. சோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை தப்பிச்சுட்டாரு, ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஏன்னா கள்ளம் பெருசா காக்கரவன் பெருசானா, கள்ளம் தான் பெருசு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோட அந்த ஸ்பான்டைனிட்டி, அண்ணா திமுக கார மாதிரி பேசாதீங்க அண்ணா, சொன்ன அந்த ஒத்த வார்த்தை குத்தல் செய்யறவனுக்கு குறுகுறுக்குன்னு சொல்ற மாதிரி அவனுக்கு டர் ஆயிடுச்சு. அவன் எதுவும் பண்ணாம எஸ்கேப் ஆயிட்டான், அண்ணாமலை அவர்கள் எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஸ்பான்டைனிட்டி வர்க் ஆகாது. சோ இங்க இருக்கிற காவல்துறை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், இந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணணும். இந்த போட்டோவின் அடிப்படையில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பா க்வெஸ்டின் செய்யணும். அண்ட் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஹேஸ் டு பி க்வெஸ்டின்ட். ஏன்னா இதற்கு பின்னணியில ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்கோ என்று நான் நம்புறேன். ஏன்னா இந்த ஒரு சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணாமலை அவர்களை தடுத்ததை வந்து யாரும் கேள்வியே கேட்கல. அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் 10,000 பேரை கொண்டு வரேன் பாக்குறியான்னு சொன்னாப்ல, அவர் சொன்னாரு அவ்வளவுதான், நீ இந்த மாதிரிலாம் பண்ணா 10,000 பேர் என்னால கொண்டு வர முடியும் பாக்குறியா அப்படின்னு சொன்னாரு. அந்த விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாப்ல. திமுக காரங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். நல்ல வேலை ஒன்னும் நடக்கல. பட் ஒருவேளை திரு அண்ணாமலை அவர்களை இவனுங்க பிளான் பண்ண மாதிரி அண்ணாமலை அவர்களை போட்டு தள்ளியிருந்தாப்ல, இல்ல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறு காயம் வந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலும் சரி, இதே சீப்பு செந்தில், இதே யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா, அண்ணாமலையே காசை கொடுத்துட்டு பாஜக காரங்களை செட் பண்ணிட்டு அண்ணாமலையே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாப்ல அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக ஆபீஸ்ல வெடிகுண்டுகள் போடப்பட்டது, அந்த டைம்ல இதே தான் சொன்னாங்க. இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாட்டில் சங்கிகள் சங்கிகள்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீது ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா அது இப்ப மெல்ல மெல்ல அண்ணாமலை உடச்சிட்டு வர்றாப்ல. ஆனால் இவனுங்களுக்கு அந்த சோசியல் மீடியா பவர் இருக்கு, இவங்களுக்கு வந்து டிவி பவர் இருக்கு, மீடியா பவர் இருக்கு, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நல்ல வேலை அண்ணாமலை தப்பிச்சுட்டாரு. இல்ல அண்ணாமலையோட, அண்ணாமலைக்கு அடிபட்டாலும் சரி, அண்ணாமலையோட உயிர் போயிருந்தாலும் சரி, அதை கூட ஒரு கேலி பொருளாக மாத்தியிருப்பாங்க இந்த திமுகவின் காலை நக்கி பிழைக்கும் ஊடகங்கள். பதிவின் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சிருந்தேன். மேபி இது கூட என் கடைசி வீடியோ கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் சரி, ஐ கேர் அ ஹேங். நான் சொல்றேன், கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு நடந்த இந்த விஷயத்திற்கு இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக நடக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அண்ட் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஷுட் பி க்வெஸ்டின்ட். இதெல்லாம் நடக்க போறதில்ல, நடந்தால் சந்தோஷம். மீண்டும் இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம், ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயராமநாதன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.